Hi friends, welcome back to our channel Veedu Veettumanai Sandhai. So, in this video, low budget in the house order details. So, video clip over the channel, subscribe to the video. Subscribe to the bell icon and all press. So, that we will add the video notifications. So, we will all over the Tamil Nadu construction work and plots and houses in the sale available. That is the details we will regular update. So if you channel subscribe பண்ணி வச்சிருந்தா உங்களுக்கு வந்து ரெகுலரா அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும் சோ இப்போ இந்த வீடியோட டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த ஹவுஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கார்னர் ஹவுஸ் தான் சவுத் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கு சோ இந்த ஹவுஸோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 646 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் பில்லப் ஏரியா பாத்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் நெக்ஸ்ட் நமக்கு இந்த ஹவுஸ்ல வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு குட்டியா வந்து ஒரு போர்டிகோ அவேலபிள் இருக்கு இந்த போர்டிகோட சைஸ் பாத்தீங்கன்னா 16 ஃபீட் பை 11 ஃபீட் வரும் நமக்கு வந்து ஈவன் தோ ஹவுஸ் வந்து கொஞ்சம் காம்பாக்ட்டா சின்னதா வந்து இருந்தாலுமே கார் பார்க்கிங் வந்து நல்ல பெருசா கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் போர்டிகோ வந்து நல்ல தாராளமா கொடுத்திருக்காங்க சோ நம்ம குட்டியா வந்து ஒரு கார் வந்து தாராளமா நிறுத்திக்கலாம் அண்ட் 2 வீலர்ஸும் நிறுத்திக்கலாம் ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைல்ஸ்லயே வந்து வர்க்லாம் பண்ணிருக்காங்க அதுமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது இந்த மாதிரி வர்க்ஸ் எல்லாமே And main door pathina wood la vandu designing door vandu koduthirukanga and varnishing la potu nalla polishing ah glossy finish la vandu namakku main door vandu irukku nalla paakkuradhukku elegant ana look oda irukku next nama enter aagirukadhu pathina indha house la irukkakoodiya living hall da so indha living hall oda size pathina namakku 12 feet by 18 feet la irukku அண்ட் இந்த லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக லக்ஸரியஸான ஃபீலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ வாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெயிண்டிங்கில் வந்து ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலகண்ட்டாக இருக்குது அண்ட் மேலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால் சீலிங் வித் ஸ்பாட்லைட்டோட கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பாட்லைட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்க அந்த வால்க்கு ஆப்போசிட் வால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோன் வால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ வால்லே பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல லுக் வந்து இந்த ஹாலுக்கு கொடுக்குது ஸோ இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் அது இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிள் இருக்குது ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நமக்கு ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் அவைலபிள் இருக்குது ஸோ இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை போய் பார்க்கலாம் ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 ஃபீட் பை 12 ஃபீட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பெட்ரூமோட வால்லையும் பார்த்தீங்கன்னா வால் ஆர்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு உள்ள என்ட்ரானதுமே வந்து நல்ல பியூட்டிஃபுல்லான லுக்கை தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது ஹவுஸோட லுக்கையே நமக்கு வந்து ஸ்டோரேஜ்க்காக குட்டியாக வந்து ஒரு ஷெல்ஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கீழேயும் மேலேயும் அது இல்லாமல் இங்கே வந்து நமக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இந்த அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் பை 6 ஃபீட் வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அட்டென்ஷன் நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்க சைட் பற்றின டீடைல்ஸ் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த சைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிச்சி ரிங் ரோட் மேலே தான் இந்த சைட் இருக்குது அதாவது ட்ரிச்சி ரிங் ரோட் அண்ட் புதுக்கோட்டை ஹைவே ரெண்டு ரோடும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்ல தான் நம்மளோட சைட் இருக்குது ஸோ ஆன் ரோட் சைட் தான் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 950 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான் ஸோ நமக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்குது சைட்டை சுற்றி வந்து நமக்கு காம்பவுண்ட் வந்துடும் ஸ்ட்ரீட் லைட் சோலார் பேனல் இந்த மாதிரி ஒரு 15+ அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம சைட் உள்ளே ப்ரொவைட் பண்ணுறோம் அது இல்லாமல் ஒரு 1.5 ஏக்கருக்கு வந்து இடம் ஒதுக்கி பார்க் மட்டுமே நம்ம பெரிய லெவலில் பிளான் பண்ணி பில்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ சைட்டே பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டாக இருக்கும் ஆன் ரோட் சைட் அப்படின்றனால டிமாண்ட் வந்து அதிகமாகவே இருக்குது புக்கிங்கும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு ஸோ இந்த சைட் பார்த்தினா ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலே அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுவும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த சைட் பார்த்தின டீடெயில்ஸ் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ட்ராக போகிறது இந்த ஹவுஸில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்பேஸ் தான் ஸோ இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 ஃபீட் பை 12 ஃபீட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கிச்சன் உள்ளே என்ட்ரானதுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஷெல்ஃப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்டோரேஜ்க்கு வந்து எந்த ப்ராப்ளமும் நமக்கு இருக்காது ஸோ டபுள் ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க அதனால நிறைய வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக நல்ல கிரானைட் கவுண்டர் டாப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஜிங்க் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேஃபில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்கில் தான் இருக்குது
நமக்கு லிவிங் ஹால்லே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நமக்கு தனியாக ப்ரொவைட் பண்ணி அதில் வந்து வாஷ் பேஷனும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து நம்ம யூட்டிலிட்டி ஸ்பேஸாகவும் கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சேம் நம்ம ரூமில் அட்டாச்சு டாய்லெட் என்ன சைஸில் இருந்துச்சோ அதே சேம் சைஸ் தான், 4 feet by 6 feet வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிச்சி MIT காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இன்னவங்களுக்கு கிளியராக சொல்லணும்னா ஐடி பார்க் எல்காட் இருக்குங்களா அது பக்கத்தில் தான் இந்த ஹவுஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட பிளாட் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே நம்ம வந்து சார்கிட்ட வந்து பிளான் கொடுத்தீங்கன்னா நம்ம நீட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சு கொடுப்போம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு நம்பர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அட்டென்ஷன். நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ணிருக்க சைட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீரனூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 kilometers டிஸ்டன்ஸில் தான் இந்த சைட் இருக்குது. ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம லோ பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியாக பண்ணிட்டுருக்கோம். இதில் வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 275 rupees நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம பண்ணுற எல்லா சைட்டுமே பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா ரெண்டு அப்ரூவலும் வாங்கி நம்ம நீட்டாக தான் பண்ணிட்டுருக்கோம். டாக்குமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 250 plots கிட்ட போட்டு நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ லோ பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டி இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு உடனே புக்கிங் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைட் பார்த்தினா ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலே அப்லோட் பண்ணியிருக்கோம், அதுவும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சைட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10+ அமினிட்டிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். 30 feet ரோடு, ஸ்ட்ரீட் லைட், சோலார் பேனல், இந்த மாதிரி ஒரு 10+ அமினிட்டிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இந்த சைட் பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் ஒன்று அவைலபிள் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 11 feet by 9 feet கொடுத்துருக்காங்க. அண்ட் பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா உட்டில் வந்து ஒரு டிசைனிங் டோர் வந்து குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ரூமில் எப்படி வால் ஆர்ட்டெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல லுக் தான் இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் அவைலபிள் இருக்குது. இந்த அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 feet by 6 feet வரும். ஸோ இது சேம் டிட்டோ தான், கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ரூம் வந்து எப்படி இருந்துச்சோ அதே சேமாக தான் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே இருக்குது. அண்ட் நமக்கு இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு பால்கனி ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாருங்கள் அந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியிலேருந்து எக்ஸ்டீரியராக பார்க்கும்போது நல்ல ஒரு அழகான லுக் வந்து நமக்கு கொடுக்கும். நம்ம சேனலில் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஹவுஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி வந்து ஏதாச்சும் சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து தாராளமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. ஸோ நம்ம சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 to 15 days உங்களோட ஹவுஸ் ஆர் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம சேல் பண்ணி முடிச்சு கொடுத்துருவோம். அதுக்கு வந்து நம்ம 100% வந்து கேரண்டி தரும். அது பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 33 lakh வரும். ஸோ லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில் இருக்கிற ஒரு ஹவுஸ் தான் இது. இந்த ஹவுஸ் பார்த்தினா இன்னும் டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கன் நேம் அப்படியே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம ஃபேஸ்புக் பேஜான வீடு வீடுமனை சந்தே அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ உங்களாரையும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பாய்.